ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வேலன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி பயிற்சி. சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர், நன்மை தீமை ரெண்டுவற்றையும் ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர், அதோடு உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள் காரகன், அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து 7.5 சனியின் அஷ்டமத்து சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும், அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார், சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு, ஆனால் சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த 4 கிரகங்களுக்கு கிடையாது. இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு. 5 கட்டம் தாண்டி போனாலே, ராசியிலேயே 5 கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரமடையக்கூடிய, சூரியனுக்கு 5 கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டு பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போ வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3 பாதத்தில் இருக்கார். வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார், அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 பார்த்தேன்னா கும்பராசியிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3 பாதத்திலிருந்து 2 பாதமும் 2 பாதத்திலிருந்து 1 பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 11 அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போ வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3 பாதத்தில் கிட்டத்தட்ட 2 அதாவது 61 இருக்கார், சதயம் 2 பாதத்தில் கிட்டத்தட்ட 47 1.5 இருக்கார், அதுக்கப்புறம் 1 அதாவது ஒரு 31 வந்து சதயம் 1 பாதத்தில் இருக்கார். அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் 3 பாதம் கும்பத்திலையும் சதயம் 2 பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் 1 பாதம் தனுசுலையும் வரும். எதனால் நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது, திக்பலம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து, அதாவது எந்த ராசிகள் இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும். அதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு. ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும். இப்போ பார்த்தலையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன்,
வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம், சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோசனை பிரசோதயாத்து அப்படின்றதும், ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோசனை பிரசோதயாத்து அப்படின்றது, இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா, சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வாயிடலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா, டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுரசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய, கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ், இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து 1.5 வருஷம் ஆவார். 1 டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரைலும் பார்த்தோம்னா, 7.5 சனின்னு சொல்லும்போது 3 கட்டத்தில் 3 ராசியில் போகிறத வந்து நம்ம 1 ராசிக்கும் 2.5 வருஷம் கணக்கு பண்ணி 7.5 மாதம் சொல்கிறோம், 7.5 வருஷம் சொல்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட 139 நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி 139வது நாள் வக்கரகதி நிவர்த்தியாகிறார். அதாவது 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை, மாற்றங்களை 1 ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத 1 ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த, அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சு வச்சிங்களே, ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா, இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பெயர்ச்சி 2024 4/10/2024 19/6/2024 4/11/2024 வரை உண்டான நாட்களை ஒன்றொன்றா, பிருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, 4ஆம் இடத்தில் சனி பகவான். அதனால் உங்களுடைய அலைச்சல் அதிகமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இந்த வருஷம் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்காது. தாயாரின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி, அதாவது வக்கர சனி பெயர்ச்சி அப்படின்றத பார்க்கும்பொழுது, வக்கர சனி பகவான் 19/6/2024 ஆரம்பிக்கிறார். 19/6 பார்த்தாலேயானால் 3 வகையாக பிரிக்கிறோம். 19/6 19/8 வரலும், 19/8 4/10 வரலும், 4/10 4/11 வரலும், 3 வகையாக பிரிக்கிறோம். இப்போது இந்த முதல் வகைன்னு பார்க்கும்பொழுது, சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து வக்கர கதியை இடைகிறார். 4ஆம் இடத்தில் இருந்து அவர் சதய நட்சத்திரம் வாங்கி சதயம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நவாம்சத்துலேயும் வந்து சதயம் 3ல் இருக்கிறதுனால, வர்க்கோத்தமம் பெறுறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தோம்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதிதாக வந்து படிக்கக்கூடிய, அதாவது புதிதாக வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், புதிதாக வீடு மனை வாங்கிறதுக்கு உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சில இது பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிராளிகளை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதாவது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 19/6 19/8 உண்டான 2 மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சதயம் ரெண்டாம் பாதத்தில் சனி பகவான் நாலாம் இடத்துலையே வந்து சதயம் ரெண்டாம் பாதத்தில் வர்றார். அது வந்து நவாம்சத்தில் மகரத்தில் வருது. மகரம்னு சொல்லக்கூடியது நிலராசி. நிலராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வர்றது சனி பகவானோட சம்மந்தப்படுறதுனால இந்த கேஸ் பைப்லைன்ஸு, கேஸ் ஹோல்டிங்ஸு, அதை தவிர வந்து கேஸ் இது பண்ணுறவங்க அதாவது இந்த வெல்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது வந்து 19-8-4-10 வரலும் உண்டான காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சம்பந்தமாக வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இளைய சகோதரரோட சிறு சிறு மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சதயம் ஒன்றாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் தனுசுல வரார். அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் தனுசுல வரார் சனி பகவான். அதனால் தனுசுல வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் பணவர் வரும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த பேச்சின் மூலியமாக தேவையற்ற வார்த்தைகள் மூலியமாக ஏதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தேவையற்றதுன்னு புரிஞ்சுப்பாங்க. தவறான புரிஞ்சுட்டு அதன் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதனால் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் வரும். சர்ச்சைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலனத்தவர் மூலியமாக சர்ச்சைகள் வரும். பணவரவு அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த வக்கர சனி பெயர்ச்சி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த வக்கர சனி பெயர்ச்சிக்கு நீங்கள் வந்து எட்டிய தளி அப்படின்னு ஒரு இடம், அதாவது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அது, ஒரு 5 கிலோமீட்டரில். இதில் வந்து அகஸ்திய மாமுனிவர் அவர் வந்து அவரே வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு இது பண்ணதாகவும் அதனால் அது ஒரு பெரிய புகழ்பெற்றதாகவும் சொல்லக்கூடியது. தொண்டை மண்டல இவருக்கு ராஜாவுக்கு அவருக்கு அஷ்டமத்து சனி இருக்கும்பொழுது அவருக்கு இந்த சனி பகவானுடைய பிரீத்தி பண்ணதாகவும் அதன் மூலியமாக அவர் லாபம் அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சனியினுடைய பரிகார ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் இந்த எட்டிய தள்ளிக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு பெரிய விடுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நமஸ்காரம்.